உள்ளன. செய்ய வேண்டியவை செய்யக்கூடாதவை. நாம் ஆசை ஆசையாய் வைத்திருக்கும் மொபைல் ஃபோன் சில சமயங்களில் எதிர்பாராத விதமாக தண்ணீரில் விழுந்துவிடும். தண்ணீரில் விழுந்தவுடன் செய்யக்கூடாதவை. மொபைல் ஃபோனை ஆன் செய்ய வேண்டாம். இதில் ஃபோனில் உள்ள மதர் போர்டில் குறைந்த மின்னழுத்தத்தை ஏற்படுத்தலாம். மொபைல் உள்ள எந்த ஒரு பொத்தான்களையும் அழுத்த வேண்டாம். இதுவும் சிக்கலை ஏற்படுத்தும். சில மொபைல் தண்ணீரில் விழுந்துவிட்டால் போனை நன்றாக குலுக்குவார்கள். இதில் தண்ணீர் வெளியேற்றிவிடும் என்று நினைப்பார்கள். ஆனால் தண்ணீர் போனிற்கு உள்ளே செல்லவே அதிக வாய்ப்புள்ளது. இது சர்க்யூட்டில் சேதத்தை ஏற்படுத்த செய்யும். இதனால் போனை குலுக்க வேண்டாம். மொபைல் தண்ணீரை விழுந்தவுடன் சார்ஜ் செய்வதை தவிர்க்கவும். தண்ணீரில் விழுந்தவுடன் என்ன செய்ய வேண்டும்? போன் தண்ணீரில் விழுந்தவுடன் பேட்டரி, சிம் கார்டு, மெமரி கார்டு என போனில் உள்ள அனைத்தையும் எடுத்து விடுங்கள். போனில் பேட்டரி இருக்கும் பக்கத்தை தரையில் இருக்கும்படி வைத்துவிட்டு சுத்தமான துணியால் துடைக்க வேண்டும். மற்றபடி தண்ணீரை எடுக்கும் முயற்சியில் உடனே ஊத வேண்டாம். போனில் உள்ள தண்ணீர் வடிய சில மணி நேரங்கள் காத்திருங்கள். ஹேர் ட்ரையர் போன்றவற்றின் மூலம் சூடான காற்றால் போனை சுத்தம் செய்யலாம். இது போனில் உள்ள தண்ணீரை ஆவியாக்கும்.